தக்ஷிண மேருவிடங்கர் ஆடவல்லான். தக்ஷிண மேருவிடங்கர் என்றே இங்கே ஒரு சிவமூர்த்திக்கு பெயர் வைத்திருக்கிறான். சோமாஸ்கந்தர் தான் அந்த மூர்த்தம். அருவுருவ லிங்கமான மூலஸ்தான மூர்த்திக்கு உருவ ரெப்ரசன்டேட்டிவாக எல்லா கோவிலிலும் இருப்பவர் அம்பாளோடும் குமாரசுவாமியோடும் உள்ள சோமாஸ்கந்தர் தான். இவருக்கு திருவாரூர் முதலான ஏழு விடங்க க்ஷேத்திரங்களில் தியாகராஜா என்று பெயர். அங்கே உள்ள தியாகராஜா விக்கிரகங்கள் தங்கம் என்னும் ஒளியினால் செதுக்கப்படாமல் தேவ சிற்பி விஸ்வகர்மாவின் மனசாலேயே கல்பிக்கப்பட்டதால் விடங்க மூர்த்திகள் எனப்படும். இந்த மானசீக விடங்க சிருஷ்டிகள் ரொம்பவும் பூர்வ கால சமாச்சாரம். தஞ்சாவூர் கோவில் கட்டினது கிபி 1000-ஐ ஒட்டித்தான். அதாவது இது 1000 வருஷ சமாச்சாரம்தான். இங்கே நம் உலகத்தை சேர்ந்த ஸ்தபதி உளியை வைத்து கொண்டுதான் விக்கிரகம் அடித்தான். பின்னே ஏன் விடங்க என்று பெயர் வைத்தான் என்றால், சப்த விடங்கர்கள் இருந்தாலும் விடங்கர் என்ற மாத்திரத்தில் திருவாரூர் தியாகராஜாதான் நினைவு வரும். சோழ ராஜாக்களுக்கு ஆதியில் தலைநகராய் இருந்தது திருவாரூர் தான். மனுநீதி சோழன் தன் பிள்ளையை தேர்காலில் பலி கொடுக்க போனது திருவாரூரில்தான் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனால் ராஜராஜன் தான் புதுசாக மகா பெரிசாக ஒரு கோவில் கட்டின போது தன் குல மூதாதைகளையும் குல தெய்வத்தையும் நினைவு கொண்டு மற்றவர்களும் அவர்களை நினைக்க பண்ண வேண்டும் என்றே தக்ஷிண மேருவிடங்கர் என்று சோமாஸ்கந்தருக்கு பெயர் வைத்தான். சிவாலயங்களில் 2 ராஜாக்கள் முக்கியம். ஒன்று நடராஜர், மற்றது தியாகராஜா என்கிற சோமாஸ்கந்தர். தன் பேரிலேயே 2 ராஜாக்களை கொண்டிருந்த ராஜராஜனுக்கு இந்த 2 ராஜாக்களிடமும் தனியான ஈடுபாடு. அதனால் ராஜராஜேஸ்வரத்தில் அந்த இருவருக்கும் தனியாக ஒவ்வொரு பேர் கொடுத்து சிறப்பு செய்தான். தக்ஷிணமேரு என்று எந்த பிரம்மாண்ட விமானத்துக்கு பேர் வைத்தானோ அதன் சொந்தக்காரரே இந்த சோமாஸ்கந்தர்தான் என்று துவனிக்கும்படியாக அவருக்கு தக்ஷிணமேரு விடங்கர் என்று பெயரிட்டான். நடராஜாவுக்கு தனக்கு ரொம்ப பிடித்ததான நாவுக்கரசர் நாவில் வந்ததான ஆடவல்லான் என்ற பெயரை வைத்தான்.